வணக்கம். நான் சந்துரு, சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் முதன்மை பயிற்றுனர். நம்ம வந்து இந்த குடிமைப்பணி தேர்வு பற்றி தொடர்ந்து விரிவாக பேசி கொண்டிருக்கிறோம். அதில் வந்து இந்த தேர்வினுடைய இரண்டாம் நிலை தேர்வு, அதாவது முதன்மை தேர்வு பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் அக்டோபரில் நடத்தப்படும். அதாவது முதல்நிலை தேர்வு மே ஆர் ஜூனில் நடத்துகிறாங்க அப்படின்னா அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த முதன்மை தேர்வு நடத்தப்படும். எவ்வளோ பேர் சார் இந்த எக்ஸாமினேஷன்லேருந்து பாஸ் பண்ணுவாங்க, ப்ரிலிமினரிலேருந்து மெயின்ஸ் எழுதுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு காலி பணியிடங்கள் உள்ளனவோ அந்த காலி பணியிடங்க எண்ணிக்கையில் 12 மடங்கு, அதாவது இப்போ 1000 வேகன்சி இருக்குது அப்படின்னா 12,000 பேர் வந்து, இது நான் சொல்ல தோராயமாக 12,000 இருக்கலாம் இல்லை 13,000 இருக்கலாம். ஸோ 12 to 13 தான் உங்களுக்கு அந்த ரேஷியோ. ஸோ இப்போது 1000 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா 12,000 to 13,000 மாணவர்கள் வந்து இந்த முதன்மை தேர்வுக்கு செல்வார்கள். ஸோ இப்போது இந்த முதன்மை தேர்வுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த பாடத்திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இருக்கிறதுலையே 3 நிலைகளில் வந்து அதிகமான பாடத்திட்டத்தை இங்கே தான் படிக்கிறோம். அதிகமான மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதன்மை தேர்வு தான். இந்த முதன்மை தேர்வு அப்படிங்கிறது ப்ரிலிமினரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ஜெக்டிவ் டைப், பட் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து டிஸ்கிரிப்டிவ், நீங்கள் வந்து கட்டுரை வடிவில் வந்து விடைகளை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 10 மார்க் 15 மார்க் அந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த முதன்மை தேர்வில் மெயின் எக்ஸாமினேஷனில் பாடத்திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த தேர்வு மொத்தம் 9 தாள்களை கொண்டது. இப்போ இந்த 9 பேப்பர்ஸில் ஃபஸ்ட்டு 2 பேப்பர்ஸ் வந்து கம்பல்சரி லாங்குவேஜ். இந்த கட்டாய மொழி பாடத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கட்டாய ஆங்கிலம், 1 வந்து கட்டாய இந்திய மொழி, ஏதேனும் இந்திய மொழி, அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து தமிழ் எடுக்கலாம், இல்லை மலையாளம் தெரிஞ்சால் மலையாளம், ஹிந்தி, இல்லை வந்து தெலுங்கு, கன்னடா, என்ன வேணாலும், அதாவது இந்த 22 ஷெட்யூல் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லாங்குவேஜ். இது ரெண்டுமே வந்து கட்டாய மொழி பாடம். இந்த கட்டாய மொழி பாடம் என்பது எப்படி வந்து முதல் நிலை தேர்வில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் சிசாட் எப்படி குவாலிஃபையிங் பேப்பரோ, அதே மாதிரி இந்த மெயின் எக்ஸாமினேஷனில் மொழிப்பாடம் என்பது தகுதி தேர்வு, குவாலிஃபையிங் பேப்பர். இப்போ இந்த மொழிப்பாடத்தில், கட்டாய மொழி பாடத்தில் இங்கிலீஷ்லையும் சரி இந்தியன் லாங்குவேஜ்லையும் சரி அதிகபட்ச மதிப்பெண்கள் வந்து 300 மதிப்பெண்கள். முதல்ல வந்து இந்த லாங்குவேஜ் எழுதுவீங்க, அந்த லாங்குவேஜில் குறைந்தபட்சம், அதாவது 300 குறைந்தபட்சம் 75 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே உங்களுடைய பாடத்தாள்களை வந்து கரெக்ஷன்ஸ் எடுத்துக்குவாங்க, அது வந்து திருத்தப்படும். இல்லை நான் வந்து 300 to 60 மார்க் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் எவ்வளோ தான் நல்லா பண்ணியிருந்தாலும் அதை வந்து கரெக்ஷனே பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் லாங்குவேஜ் பேப்பர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த லாங்குவேஜ் பேப்பர் நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் பேப்பரில் இருக்கக்கூடிய இந்த குஷினும் சரி இந்த சிலபஸும் சரி எல்லாமே 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மொழி பாடத்திட்டம் என்னவோ அதற்கு இணையானது. ஸோ ஈக்குவல் டு 12th ஸ்டாண்டர்ட், அவ்வளோதான். 12th ஸ்டாண்டர்ட் நம்ம லாங்குவேஜ் படித்து ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு இருப்போம், ஜஸ்ட் லைக் தட் நம்ம பாஸ் பண்ணிருப்போம். ஸோ அதே தான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் பேப்பரில் ஒரு கட்டுரை எழுதணும், 300 மார்க்குக்கு ஒரு கட்டுரை, 100 மார்க்குக்கு வந்து கட்டுரை எழுதணும், 4 தலைப்பு கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதேனும் ஒரு தலைப்பை செலக்ட் பண்ணி அதை நீங்கள் ஒரு கட்டுரை எழுதணும். அதுக்கப்புறம் வந்து காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், அப்புறம் ப்ரிசி ரைட்டிங் இருக்கும். ப்ரிசி ரைட்டிங்னா 3-1 பங்கா சுருக்கி எழுதுது, ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு அதை 3-1 பங்கா சுருக்கி எழுதணும். அதற்கப்புறம் நீங்கள் அதாவது இந்தியன் லாங்குவேஜ் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் இருக்கும், இங்கிலீஷ் டு இந்தியன் லாங்குவேஜ், இந்தியன் லாங்குவேஜ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும், அப்புறம் பேசிக் கிராமர் 30 to 40 மார்க்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இதுதான் வந்து பாடத்திட்டம், இந்த கட்டாய மொழி தாள்களுக்கான பாடத்திட்டம். இது முடித்ததுக்கப்புறம், அதாவது இதில் நீங்கள் வந்து 300 to 75 மார்க் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்து உங்களுடைய பாடத்தாள்களை வந்து திருத்துவாங்க. ஸோ எத்தனை பாடத்தாள்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக மதிப்பெண்களுடன் பாடத்திட்டத்தை வந்து விரிவாக காண்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.